ஆபத்தான விஷயம்தான். ஏன்னு சொன்னால் வந்து புதையக்கூடியது, வயல் நிலம் புதையக்கூடியது என்றாலும் ஒரு நான் நிற்கிறேன் அந்த கல்லை பாருங்க, இந்த கல் எல்லாம் நிற்கிறேன். இந்த குளம் முழுக்க அப்படியே தாமரை செடியெல்லாம் இருக்குது. போச்சேர வண்டிய நேரம் வந்தால் போச்சேர வண்டியை தான். இந்த பாதையே பாருங்கோ, அதில் ஒரு தரச்சலான பாதையாக சொல்லி இங்கே இருக்க நான் போகிற ஒரு ஆபத்தான விஷயம்தான். ஏன்னு சொன்னால் வந்து புதையக்கூடியது, வயல் நிலம் புதையக்கூடியது என்றாலும் ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ இருக்கும்ன்ற ஆசையெல்லாம் போகிறேன், பார்க்கலாம். நடந்து நான் வந்துட்டேன். சொன்னால் வந்துட்டு வந்து மோட்டர் சைக்கிளை திருப்பி தான் விடப்போம். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மழை தரோம், இருட்டாக தான் இருக்குது. மழை வந்தால் எடுத்துக்கொண்டு படாரண்டு ஓடலாம். அதுக்காக தான் நான் மோட்டர் சைக்கிளை திருப்பி விட போகிறேன். அப்படியும் எங்களோட இடத்துலேருந்து வந்து மழைக்காலம் எப்போதுமே மழை வரலாம், எதிர்பார்த்து தான் இருக்கணும். பாருங்கோ, மூன்று ஜக்கரை திருப்பி விட்டாச்சு. இப்போ இவடந்தான் நாங்கள் பார்த்து ரசிக்க போகிற இடம். இப்போ நான் வந்த பாதையை பாருங்க, இதான் நான் வந்த பாதை. இந்த பாதையெல்லாம் திரும்ப போகணும். இப்போ மழை வந்தால் பலரும் பைக் எடுத்துக்கணும், போய் ஓடலாம். அதுக்காக தான் திருப்பி விட்டுருக்கு. இந்த இடத்த நாங்கள் இப்போ சுற்றி பார்க்கலாம். இவடம் வந்து ஒரு பெரிய குளமாக இருக்குது. இந்த வயல்வெளிகளுக்கு மத்தியில் பாருங்கோ இந்த குளம் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது, இப்போ மேலே பார்க்க ஆசையாக இருக்குது. பாருங்கோ, தாமரை கொடியை பாருங்கோ. இப்போ எல்லாம் வந்து இலியாத்தான் இருக்குது, பூ உண்டையும் காலையில் பார்க்கலாம். இது வந்து நீண்ட தூரத்துக்கு அப்படியே போகுது. பாருங்கோ, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்தால் மருத மரங்கள் நிற்கிது. பாருங்கோ, மருத மரங்கள் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான இயற்கையான இடங்களில் வந்து மருத மரம் நிற்கிறது கூட நான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். இந்த அழகாக இருக்கிற இடங்களில் வந்து மருத மரம் நிற்கும், ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும். இது மருத மரம் வந்து சொல்கிற ஒரு அழகான இடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த குளத்துலேருந்து இங்கே பாருங்க, வந்து கால்வாய் போகுது. அப்படியே நின்று தண்ணி போகுது. அப்படிங்கால இந்த இடத்து பாருங்க, நல்லபடியாக இருக்குது, மிக நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து அன்னாரால் தூண்டி போட்டு மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் வந்து இனி வந்து மழைக்காலம் என்று சொல்கிறார். அங்கே இடங்களில் வந்து இந்த மாதிரியான குளங்களில் வந்து மீனை பிடிச்சி கொள்ள முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரியான குளங்களில் வந்து இனி வரும் காலங்களில் அதிக அளவில் வந்து மீன்களை வந்து பெருகி கொள்ளும். அதில் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து மீனை பிடிச்சி கொள்ள முடியும். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வழியான்னு இருக்குது. வயல் வழியில் அப்படியே இந்த பறவைகள், அதை விட இந்த ஆறு மாடுகள்னு சொல்லி வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான இடமா இருக்குது பார்க்கவே.
இப்போ இந்த இடத்துல பாருங்கோ மருத மரம் ஒன்று இருக்குது. இது வந்து பெரிய மருத மரம். நாங்கள் இப்படி எஞ்சால் போகிறோம்னு சொன்னால் வந்து இங்கால பார்க்க போனால் இந்த காலம் தொலைச்சி அஞ்சல போகுது, அப்படியே கண்ணுட்டு போகுது. அப்படி பாருங்கோ பாருங்க, இப்போ நாம் வந்தது இந்த பக்கம். இப்போ அங்கால் பக்கத்தில் அப்படி இந்த குளம் தொடர்ச்சியாக போகுது. நான் பக்கம் இந்த பக்கத்தை இறங்கி வைக்க போய் பார்க்க போகிறேன். ஆபத்தான விஷயந்தான், பயமாக தான் இருக்குது. அன்றை முக முயற்சி செய்து பார்ப்போம். பாருங்கோ இந்த கட்டெல்லாம் இறங்கி போகிறேன். தண்ணிக்கு இறங்க முடியாது, இந்த தண்ணி வந்து புதைக்கக்கூடிய இந்த இடமெல்லாம் வந்து ஒரு புதைக்கக்கூடிய இடமே இருக்கும். என்றால் சேறுகள் இருக்கும், மேலே புதைக்கும், பெருசாக ஆழமன் இல்லாட்டியும் புதைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நாங்கள் அதுக்குள்ள காலை வச்ச வழியோட வரையில்லாமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கோ நான் வந்து இந்த காட்டில் வந்துட்டேன். அதே மாதிரி தான் அடுத்த காட்டை பாருங்கோ பாருங்கோ நான் இப்போ இந்த காட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து அந்த பக்கத்தில் இருந்து நான் இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன். பாருங்கோ இப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்ன நூற்றுக்கு அந்த குளம் அப்படியே போகுது. அதே நாங்கள்டக்கா பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இடம்னு சொல்லி காணும். இப்போ நாங்கள் கால் மிரிச்சு போகிற ஒரு வயல்வெளி. வயல்வெளின்னு சொன்னால் கொஞ்சம் பயம் இல்லாமல் நடக்கலாம், கொஞ்சம் புதையாது. ஆனால் மற்ற இடங்களும் கொஞ்சம் பயம்தான், புதையும் என்னாலும் சொல்லிக்கொண்டு இல்லை. இயற்கையான விஷயங்களில் வந்து நாங்கள் எதுவும் சொல்லிடலாம். இந்த மாதிரி நேரங்களில் மழை நேரங்களில் எங்கேயும் புதையலாம். போச்சேர வேண்டிய நேரம் வந்தால் போச்சேர வேண்டியதுதான். பாருங்க அங்கே ஒரு அண்ணா மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். நாங்கள் முதல்ல காட்டினான், அந்த அண்ணா மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார். இப்படி எங்கே பாருங்க நாங்கள் வந்த அந்த இடம் பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கோ. இது வந்து அப்படி நீட்டுக்கு போகுது, அப்படி அங்கெல்லாம் போகலாது. ஏன்னு சொன்னால் வந்து இந்த இடங்களில் வந்து மழை பெஞ்ச வழியாக வந்து சில இடங்களில் ஆபத்தாக இருக்குது. நாங்கள் போகிற இடங்கள் எதுவும் புதைக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அப்போ தூரத்து போக முடியாது. மற்ற தூரத்து நாங்கள் போனாலும் இதை போல தான் இருக்கும். எல்லாம் பார்க்க பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நீட்டுக்கு போகுது, இப்போ நீட்டுக்கு தாமரை கூடையான் இருக்குது. அதை விட வேறு வர செடிகள் நிற்குது. அதை விட சுத்த வர அப்படியே மருத மரம் இருக்குது. பார்த்துருப்பீங்கள், ஒரு நல்ல ஒரு அழகான இயற்கை அழகு நிரம்பின இடம். உண்மையிலேயே எனக்கு இந்த மாதிரி இடங்களை பார்த்தாலே கட்டாயம் நின்று ரசிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இனி வருங்காலங்களில் எங்களோட நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்யும், மழைக்காலம் தான் ஆரம்பிச்சிருக்குது. அதால் வந்து நாங்கள் இந்த மாதிரியான அழகான இடங்களை நிறைய இடத்துல பார்க்க முடியும். போகிற இடங்களில் இப்படி நிறைய அழகான இடங்களை பார்க்க முடியும். எங்களோட உலகத்தில் வந்து இந்த மாதிரியான அழகான விஷயங்களுக்கு பஞ்சமே இல்லை. நிச்சயமாக வந்து இதுபோல் வீடியோக்கள் இது தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சாக்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கோ. அதை விட இதை பற்றிய கருத்தை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கோ. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கட்டாயம் கூட உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கோ. என்னென்னு சொன்னால் வந்து இந்த இயற்கை அழகு நிரம்பிய இந்த இடத்த வந்து சில நேரம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதே உங்களோட உறவுகளாருக்கும் பிடிக்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி பிடிக்கணும்னு சொன்னால் வந்து அதில் அதை பார்த்து ரசிப்பினோம். அதில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கோ. அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த மணியம் இருக்க அடிச்சு விடுங்கோ. என்னென்னு சொன்னால் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ பார்க்குறீங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் இன்னும் எடுத்து போகணும்னு சொல்லி ஒரு உற்சாகம் கொண்டு வரும். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்களுடைய ஜஃப்னா தமிழ்னு சொல்கிற அந்த பழைய சேனலுக்கு நிறைய ஆதரவு இருந்து கொண்டு இருக்குது. அதுபோல் இந்த சேனலுக்கும் புதுசாக வந்த இந்த ஜஃப்னா சீன சேனலுக்கும் வந்து ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். சரி உறவுகளை, இதோட அந்த வீடியோ முடியுது. இதே போல் நல்ல ஒரு வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறும் நான் உங்கள் S.P.SEELAN. பாய் பாய். பாப்பா நாங்கள் இந்த பாதையால் ஈஸியாக வந்த நாங்கள் முதல்ல, அதனால் மறுபடியும் போகும்பொழுது கொஞ்சம் டைமெலாம் போகலாம். ஆனாலும் சொல்லிக்கொண்டில்லை, பார்க்கலாம்.
இப்படிப்பட்ட இடங்களுக்கும் நாங்கள் நீங்கள் அடிக்கடி போக வேண்டியது வேணும்னு சொன்னால் வந்து உங்களோட இடத்துல இப்போ மழைக்காலம் தொடங்கி இருக்கீங்க, அழகான விஷயங்களுக்கு பஞ்சமே இருக்காது.